இதோட எபிசோட் நைனை நீங்கள் பார்க்கலன்னா கீழே கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன் மேலே ஐபட்டன்லேயும் லிங்க் வரும் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா இது நைன் பாயிண்ட் ஃபைவ் அதாவது இது பாட்டை நான் பிரிச்சிருக்கேன் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அங்கே டோமையே சொல்கிறான் இந்த மாதிரி நீங்கள் எங்களை விட்டு நீங்கள் சண்டை போகலான்னு பார்க்குறீங்களா அதுவும் ஒரு பவர்ஃபுல்லான எண்ணிக்கை உடையா ஆனால் அதுக்குள்ளே அங்கே ரைமோ வர இதை பார்க்குற டோமையே சொல்கிறான் ஹே ரைம் நீ வந்து பின்னாடி போயிடு ஏன்னா நீ வந்து நடுவில் வர பார்த்தனா நீ வந்து எங்களுக்கு இடையில வர மாதிரி ஆகிடும் இதெல்லாம் கேட்டுனு இருக்க மக்கள் டோன் இந்த மாதிரி நீ வந்து இதுக்கெல்லாம் காவலப்படாத இதனாலேயே ரைமுக்கு அங்கே வேற வழியா இல்லையா அவனும் அந்த போட்டோ வழியா அங்கே இருந்து போயிடறான் இதுக்கப்புறம் அவங்களும் அங்கே சண்டை போடலாம் தயாரா இருக்க அப்புறம் தான் அந்த பர்சன் எங்க வரா நான் யாருன்னு தெரியுமா நான் வந்து அட்வென்ச்சரர் கில்டோட கில்டு மாஸ்டர் நான் வந்து இங்கே மன்னிப்பு கேட்கலாம் தான் பார்த்தேன் ஏன்னா எனக்கு வந்து தெரியாது ஏன்னா அவங்களோட எம்ப்ளாய் கூட நான் வந்து தெரியாதனமா நான் சண்டை போட்டேன் அதுக்கான அப்பாலஜி என்ன நான் கேட்கலான்னு வந்தேன் ஆனா எப்படி பார்த்தாலும் அவன் வந்து ஸ்ட்ராங்காவே தான் இதுக்கப்புறம் இவங்களும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அவனும் அங்கே டீ குடிக்கும் போதே சொல்றான் இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க எனக்காக ஃப்ரூட்ஸ் சேர்த்துருவாங்க மியோ ஆனா அங்கே மியோக்கும் அங்கே பயங்கரமா கோவார மக்கட்டை அவங்க தெளிப்பத்தி யூஸ் பண்ணி சொல்றான் ஓ மியோ ஃப்ரூட் சேர்த்துருவான் இதனால அவளும் போக ஆரம்பிக்க அதுக்குள்ளே அவனும் சொல்றான் உங்க கிட்ட வேற ஏதாச்சும் டீ லீவ்ஸ் இருந்தா அது எத்துடுவா சரி கில்டு மாஸ்டர் உங்களுக்கு வந்து என்ன வேலை அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஹியூமனே இல்லை என்ன நீங்க சொல்றீங்க எனக்கு வந்து புரியலையே நீ வந்து என்ன நினைக்கிற மக்கட்டோ இந்த மாதிரி காடஸ் வந்து உங்களை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் என்ன ஆனா நீ அதுக்கெல்லாம் கவலைப்படாத உன்னோட கரண்ட் சக்க ஃப்ரெண்ட்ஸை பத்தி அவங்களுக்கு ஒன்னும் தெரியாது ஏன்னா அவங்க நிறையவே மிஸ்டேக் பண்ணிருக்காங்க அட நீ வந்து யாருப்பா அதை ஃபர்ஸ்ட் நீ சொல்லு ஓ உன்னோட வாய்ஸ் வந்து இப்படிதான் இருக்குமா மக்கட்டோ ஏ டைம் மிஸ் பண்ணத இந்த மாதிரி வந்த வேலையை சொல்லு வந்து மன்னிச்சிருப்பா நான் வந்து வந்ததுல என்னோட பேரை நான் சொல்லவே இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனா இது கேட்டனருக்கு டோமையை வந்து அங்க ரொம்ப கடுப்பாயிரா போதும் நிறுத்துங்க இவனோட பேரு லூட்டோ இவன் வந்து ஒரு கிரேட்டர் டிராகன் இவன் வந்து ஒன் ஆஃப் கிரேட்டஸ்ட் அண்ட் அன்டிஃபிட்டட் இதை கேட்டனருக்க மக்கட்ட அவங்க யோசிக்கிறான் கிரேட்டர் டிராகன்ஸ் இவங்க எல்லாம் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருப்பாங்க மிஸ்ரோகி பாக்குஃபோ தாசனாரி ஹக்காரி ஏமட்டோய் இவங்க அஞ்சு பேருமே ரொம்பவே ஃபேமஸான ஆன டிராகன்ஸ் இதை கேட்டனருக்கு அவனு சொல்றான் ஷின் நீ என்ன வேஸ்ட்லாம் இல்ல அவ்வளவு நாளா தூங்குன ஏன்னா நீ வந்து மேனசியே சுத்தமா மாந்துட்ட ஏன்னா நான் வந்து வெறும் மக்கட்ட கூட நான் பேசலாம்னு வந்திருக்கேன் ஆனா இது கேட்டுக்கு டோம ஏன் சொல்றேன் நீ வந்து மாஸ்டர் ஏமாத்த பார்த்த அவ்வளவுதான் ஆ ஒன்னொரு ஒரு விஷயம் இந்த மாதிரி நான் சீன் இல்ல நான் வந்து டோமயி ஆனா லூட்டோ வந்து அங்க சொல்றான் என்னோட இன்டென்ஷன் வந்து அங்க கிளியர் தான் ஆனா அதுக்குள்ளேயே டோமையும் அவளோட சுவாடு எடுத்து சொல்றா நீ வந்து ரொம்பவே மாறி போயிட்ட சரி நீ வந்து எப்படி ஒரு பயணமான அது வந்து சொல்ல போனா முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு பொண்ணா இருந்து எனக்கு வந்து ரொம்பவே போர் அடிச்சு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது இந்த மாதிரி மேன் கூட ரிலேஷன்ஷிப்புக்கு வரணும்னு எனக்கு வந்து எவ்வளவு நல்லா இருந்ததுன்னு தெரியுமா ஏ மக்கோட்டோ உனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லல்ல அதுக்கெல்லாம் நீ கவலைப்படாத எனக்கு வந்து உன்ன மாதிரி ஆளுங்களையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீ வந்து வேறமா டைம் கொடு நான் உன்னையும் அட்ராக்ட் பண்ணிடுறேன் உமனோட பாடியா இல்ல இப்போ மேனோட பாடியா இதை கேட்ட இருக்க மக்கடவோ சொல்றான் அடேய் நீ வந்து அவனா நீ எனக்கு அதெல்லாம் வேணாம்பா அப்படின்னு அவனு சொல்லிடுறான் இதுக்கப்புறம் அங்க மீவும் வர அவளும் கேக்குறான் ஆமா இங்க வந்து என்ன விஷயம் நடக்குது இதெல்லாம் கேட்ட இருக்க லியூட்டவோ சொல்றான் அது ஒண்ணும் இல்ல இந்த மாதிரி நான் மக்கட்டவை ஷெடியூஸ் பண்ணல நான் ட்ரை பண்ணிருந்தேன் மக்கட்டை வந்து சிங்கிள் தானே அப்ப இதுல எந்த விதமான விஷயமும் இல்ல இதெல்லாம் கேட்ட இருக்க மீவும் சொல்றான் இவன் வந்து ஒரு டிராகன் நினைக்கிறேன் அப்பனா இவனை போட்டு தள்ளுறதுல எந்த விதமான பிரச்சனையும் அதுல இல்ல எந்த விதமான பிரச்சனையும் இல்ல இப்படி இவங்க ரெண்டு பேருமே அங்க போட்டு தரலான்னு போவேன் அங்க மக்கட்டும் தான் இருக்கான் ஆனா அதுக்குள்ள லூட்டவும் சொல்றான் இந்த மாதிரி வெயிட் பண்ணுங்கப்பா நான் வந்து வெறும் சண்டை போடலாம் நான் வரல நான் வந்து வெறும் பேசலாம் தான் வந்தேன் நான் வந்து எதுக்கு வந்தேன்னா அட்வென்ச்சரர் கில்ட அதை பத்தி பேசலாம்னு வந்தேன்பா என்னது கில்டா நெக்ஸ்ட் இல்ல ரோனா வந்து சிக்கி கிட்ட சொல்றா இந்த மாதிரி நான் ஒத்துக்கிறேன் நான் வந்து ஹெல்ப் பண்ற கவலைப்படாத ஆனா நான் தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவேன் அதை நான் தான் ஹேண்டில் பண்ணுவேன் சரி ஓகே இதுக்கப்புறம் ரோனாவும் சொல்றான் இந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கிறனால உன்னோட பவர் சைனால நல்லாவே பார்க்க முடியும் போல இப்போ ஆஃப்டர் ஆல் நான் வந்து என்னோட ஒரிஜினல் கோலை நான் ஆல்ரெடி அச்சீவும் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் சீனில் லூட்டவும் சொல்கிறான் ஆஃப்டர் ஆல் நான் வந்து இப்போது ஒரு அட்வென்ச்சர் கில்டோட லீடரு இந்த கில்டை வந்து ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே உருவாக்குனாங்க தெரியுமா என்னோட பழைய மாஸ்டரு அதாவது ஃபர்ஸ்ட் மாஸ்டரு அவர் வந்து வேற வேர்ல்டில் சார்ந்தவர் அதாவது உண்ணமத் தான் இந்த கான்செப்ட் வந்து எனக்கு வந்து அவங்களால தெரிஞ்சுது இந்த ஐடியாவை நான் வந்து காடஸ் கிட்ட சொன்னேன் இதனாலேயே நான் ஒரு கில்டு மாஸ்டராகவும் மாறிட்டேன் இதெல்லாம் கேட்ட இருக்க மக்கட்டவும் இப்போதான் சொல்கிறான் அப்போனா நான் மற்ற ரெண்டு ஹீரோஸு அப்போனா நாங்கள் ஒண்டி இங்கே தனியாக இல்லை வேற வேர்ல்டுலேருந்து வந்தவங்க கில்டு வந்து சொல்ல போனா இங்க இருக்க உலகம் முழுக்க பரவ ஆரம்பிச்சது ப்ராப்ளமும் சாலாச்சு கில்டு மெம்பர்ஸுக்கும் லைசென்ஸ் வந்து கிடைக்க ஆரம்பிச்சது இதனால அவங்களோட லெவல்ஸ் நம்மளால பார்க்க முடியும் ஆனா இதுல நீ நோட்டீஸ் பண்ணியா கில்டு கார்டுல வந்து லெவல்ஸ் ஒண்ணு இருக்கு இது வந்து வித்தியாசமா உனக்கு தெரியல இதை பார்த்தாலே உனக்கு புரியல இது வந்து உங்களோட வேர்ல்டுல இருக்க கேம் அதாவது வீடியோ கேம்ல வர லெவல்ஸோட கான்செப்ட் மாதிரியே இல்ல இதை கேக்குற மக்கட்டவ அங்க ரொம்ப ஷாக் ஆயிடறான் டோமையும் கேக்குற ஆமா நீ வந்து எதுக்கு இந்த மாதிரி சிஸ்டம் உருவாக்குன அதுவா இந்த மாதிரி இந்த உலகத்துல பேலன்ஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணி வைக்கணும்ல அதுக்காக தான் காடஸோட பிளஸிங் கூடவே ஹியூமன்ஸ் வந்து ரொம்பவே அர்கண்டா மாற ஆரம்பிச்சாங்க ஆனா கில்டு தான் சொல்ல போனா எல்லாரையுமே நார்மலா வச்சுக்குது ஆனா கில்டு வந்து சொல்ல போனா ஹியூமன்ஸ் காக்கியம் தானே ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான் ஏன்னா கில்டுல லெவல்ஸ் இருக்கு கில்டுல லெவல்ஸ் வச்சனால அவங்களோட குறிக்கோள் என்னன்னு தெரியுமா அவங்க வந்து டாப் லெவலுக்கு போகணும்னு அவங்களுக்கு ஒரு ஆசை வரும் ஏன்னா அப்படி இருந்தா ஒண்டிதான் அவங்களால சக்சஸ் அடைய முடியும் ஆனா இதுலயே ஒண்ணு நீ நோட்டீஸ் பண்ணியா இதுக்காகவே நிறைய பேர் சண்டை போட்டு அவங்களுக்குள்ளே அவங்க எந்த போயிடுவாங்க கில்டுல இதுதான் ஒரு நல்ல விஷயமே கில்டு வந்து பாப்புலேஷனையும் கம்மியாக்குது ஓ இப்போ தான் புரியுது நீ வந்து இப்படி தான் வேர்ல்டோட பாப்புலேஷன்

பாருங்கப்பா முதல்ல நான் சொல்றத முழுசா கேளுங்க சொல்ல போனா டைம் டிராவல் பண்ணும்போது நிறையவே எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகும்ல அதனால நிறையவே பிரச்சனையும் உண்டாகும் ஆனா எப்பயுமே எல்லா வாட்டியும் அது மாதிரி நடக்கும்னு சொல்ல முடியாது அதனாலதான் இந்த வேர்ல்டுல இருக்க டைமோ உங்க வேர்ல்டுல இருக்க டைமோ ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும் அப்பனா எவ்வளவு சான்சஸ் இருக்கு இந்த மாதிரி என்னால என்னோட உலகத்துக்கு போக முடியும்னு அட உனக்கு வந்து இன்னமும் புரியல தானே ஆமாப்பா எனக்கு வந்து ஒண்ணுமே புரியல உன்னோட வேர்ல்டுக்கு போறது பாசிபிள் தான் இருந்தாலும் அது நியர்லி இம்பாசிபிள் தான் நீ வந்து என்ன சொல்ற எனக்கு வந்து புரியல ஆனா இப்பதான் லூட்டவே அங்க புரிய ஆரம்பிக்கிறான் உன்னோட கரண்ட் லெவல வச்சு உன்னால டெலிபோர்டேஷன் வேணும் உருவாக்க முடியும் அது வேணா பாசிபிள் ஆகும் ஆனா உன்னோட டெஸ்டினேஷன் வந்து அது ரேண்டமா தான் இருக்கும் உனக்கு அர்த்தம் தெரியுதா வெறும் ஒரே ஒரு சான்ஸ் தான் நீ வந்து உன்னோட உலகத்துக்கு ரீச் ஆகுறதுக்கு எப்படி பார்த்தாலும் நீ வந்து இந்த உலகத்தை சுத்தி பாக்கதே நல்லது சரி நான் வந்து இங்க இருந்து போறேன் பாதுக்குள்ளே சொல்ற இந்த மாதிரி நானும் வரேன் யாருக்கு தெரியும் நான் வரலன்னா நீ வந்து என்ன பண்ணுவேன்னு வெளியில இதுக்கப்புறம் லூ டோம் போயி போது அவனும் கேக்குறான் ஆமா நீ வந்து எதுக்கு என் கூட வந்திருக்க நீ வந்து என்ன கேட்கணும் நோட்டீஸ் பண்ணிட்டியா ஆனா நீ வந்து எதுக்கு அங்க போய் சொன்ன இந்த மாதிரி எனக்கு எதுவுமே போய்

அதை மாத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இதனால தான் நிறைய ஹீரோஸ் அந்த ஆல்ரெடி இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க யாருக்கு தெரியும் மக்கட்டோட மூடு மாறுறதை பொறுத்து தான் அவன் திடீர்னு வீட்டுக்கும் போகலாம் இல்லைன்னா இங்கே வாழலான்னு கூட அவன் டிசிட் பண்ணுவான் இதெல்லாம் கேட்டு இருக்க டோமையும் கேட்கறான் ஆமா இது ரெண்டுத்தையும் தாண்டி வேற ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கா என்ன நம்மளால டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான உலகத்துல டிராவல் பண்ண முடியும் சரி நான் வந்து வெயிட் பண்றேன் இந்த மாதிரி நான் பார்க்க ஆசைப்படுறேன் அவன் வந்து எதுனால இந்த மாதிரி மாறுவானு இதுக்கப்புறம் டோமை யோசிக்கிறா இதனால மாஸ்டர் வந்து வேற எங்கேயுமே ஃபியூச்சருக்கு போகலன்னா அப்போ நான் அதுக்குள்ளேயே அங்கே மீயோ வந்துடுறான் இதை பார்க்குற டோமையும் கேட்குறான் ஆமா நீ வந்து இப்போ எதுக்கு இந்த மாதிரி வந்திருக்க ஏன் ஏதாச்சும் பிரச்சனையா என்ன இல்லப்பா வெளியில இந்த மாதிரி ஆளுங்க பாத்துட்டா அவ்வளவுதான் மாஸ்டர் வந்து ஏதோ ஒண்ணு பண்ணிட்டாரு அப்படின்னு ரூமர் பரவ ஆரம்பிச்சிடும் ஆச்சுன்னா நம்ம வந்து கவலைப்பட தேவல அதாவது நம்மளால மெமரிஸ அழிக்க முடியல ஆனா எப்படி பார்த்தாலும் நீ வந்து என்னைக்காச்சும் பைத்திய மை மாஸ்டரை வந்து கொல்லன் ட்ரீட் பண்ணனா அப்புறம் நான் வந்து ஏய் நீ வந்து என்னப்பா சொல்ற அப்படி எல்லாம் ஒண்ணும் நடக்காது ஆச்சுன்னா நீ வந்து என்ன அடிச்சு நீ வந்து என்ன சுய வர வச்சது கண்டிப்பா நான் வந்து அதை பண்றதுக்கு தயாரா இருக்கேன் இப்படி சொல்றதோட இங்க இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோடும் டீட்டெயிலாக கொடுத்து வச்சிருந்தாங்க அதனால தான் நானும் டீட்டெயிலாக கொடுத்து வச்சிருக்கேன் இந்த எபிசோட் வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதுவும் இல்லாமல் இதில் கொஞ்சம் எயிட்டின் பிளஸாகவும் வந்திருக்கும் அதை நான் மாடிஃபை பண்ணி தான் சொல்லியிருப்பேன் அதை கீழே லைக் பண்ணுறேன் இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் சைடில் ஒரு புது வீடியோ வரும் அது ஒரு புது அனிமை தான் அப்படி நீங்கள் பார்க்கலன்னா செக் அவுட் பண்ணுங்கள் இவங்க இந்த வீடியோ இங்கே முடிச்சனால நான் இந்த எபிசோட இங்கே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் சைனரா